வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காணவிருப்பது காற்று ராசி மற்றும் அதன் பலன்களை பற்றி அது என்னங்க காற்று ராசி காற்று ராசி அப்படின்னு கேக்குறீங்களா இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனதுங்க நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஆதி மனிதன் இந்த பஞ்ச பூதங்களைத்தான் கடவுளாக எண்ணி வணங்கி வழிபட்டான் அவற்றில் காற்று மிகவும் முக்கியமானது பாருங்க காற்று இல்லை அப்படின்னாக்கா நம்மளால கொஞ்ச நேரம் கூட வாழ முடியாதுங்க அவ்வளவு முக்கியமான ஒன்று காற்று நம்ம கோயில்லையும் சரி வீட்டு பூஜை ரூம்லேயும் சரி சாமி கொடும்போதெல்லாம் சரி நம்ம தோப்பு காரணம் போடுறோம் ஏன் தோப்பு காரணம் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சுவாங்க நம்ம கோயிலில் சாமி கொடும்போதா இருக்கட்டும் வீட்டில் பூஜை ரூமில் சாமி குடும்பதா இருக்கட்டும் நம்ம தோப்பு காரணம் போடுவோம் வனத்தை நோக்கி கையெடுத்துக்க முடுவோம்

நம்முடைய முன்னோர்கள் பக்கவா பிளான் பண்ணி கோயில் மண்டபத்தை கோபுரத்தை கூம்பு வடிவத்தில் கட்டினாங்க சரி நம்ம சாமி கும்பிடும் போதே அதுல நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குங்க அதன் ரகசியம் என்ன நம்ம பார்க்க போறோம் இந்த காற்று ராசிய எல்லாருமே செய்யலாங்க எல்லா ராசிக்காரங்களும் செய்யலாம் ஆனா முக்கியமா காற்று ராசி சம்பந்தப்பட்ட மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது பலன்கள் சீக்கிரம் கிடைச்சிருங்க சரி அப்ப மற்ற ராசிகள் அப்படின்னு கேக்குறீங்களா அவங்களுக்கும் தனித்தனியா பஞ்சபூதங்கள் இருக்குங்க ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் எல்லா ஜீவராசிகளையும் படைச்சாருங்க படைச்சிட்டு அவங்களுக்காக பாத்துக்கிறதுக்காக அஞ்சு காவலர்களை நியமிச்சாருங்க அவர்கள் தாங்க பஞ்சபூதங்கள் அவங்க ஒண்ணு ஒண்ணுக்குள்ள பேசிக்கிட்டு சரி ஓகே நீ இவங்களை பாத்துக்கோ நான் இவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க இந்த ராசி நட்சத்திரம் அப்படிலாம் வெறும் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு நாய் பூனை புலி சிங்கம் மீன் மான் எல்லாத்துக்கும் இருக்குங்க செடி கொடிக்கு கூட இந்த ராசி நட்சத்திரம் இருக்குங்க அந்த மாதிரி எல்லா பஞ்சபூதங்களும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இவங்களை நான் பாத்துக்கிறேன் அவங்களை நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த காற்றானது பிரிச்சுக்கிட்டவங்க தாங்க கும்பம் அதன் அடிப்படையில் நீரானது கடகம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை பாதுகாக்கின்றது நெருப்பானது மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களை காத்தருள்கின்றன நிலமானது ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிக்காரர்களை காத்தருள்கின்றன இந்த பூஜையை நான் சொல்ல விஷயத்தை கவனமாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க எதுக்காக சொல்றேன் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை நம்ம வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அறிவியல் கடவுள் ஜோசியம் ஜாதகம் பார்க்கறது இந்த எல்லாத்தையும் ஒன்னா ரிலேட் பண்ணிட்டு எந்த மாதிரி நம்ம இயற்கையான இந்த பஞ்சபூதங்கள் கிட்ட இருந்து பவரை இழுக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பெற்று நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறது நம்மளுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும் எப்படி நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம வீடியோவா நம்ம சேனல்ல அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம எல்லாருமே அலாவுதீனா அற்புத விளக்கம் அப்படின்ற படத்தை பார்த்துருப்போம் அதுல அலாவுதீன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட அந்த விளக்கு அந்த விளக்கை எடுத்து சும்மா தேய்ப்பாரு சேர்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அது உள்ளேருந்து ஒரு பெரிய பூதம் வரும் வந்துட்டு நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பூதம் தாங்க இந்த பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தாங்க அந்த கதையே எடுத்தாங்க நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையுமே இந்த பஞ்சபூதங்கள் தருங்க ஆனால் அதற்கான முறை சரியான முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நம்மளுக்கு தேவையானதே இந்த காற்று ஆகாயத்துக்கிட்ட சொல்கிறதன் மூலமாக கேட்குறதன் மூலமாக இந்த காற்றானது நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருங்க நம்புங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இந்த காற்று ராசி பூஜை செய்கிறதுக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இது சிட்டியில் டவுனில் இருக்கவங்களுக்கு சரி நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம் இந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமாக கிடையாது அதிகமாக வண்டி வாகனம் கிடையாது அப்படின்னாக்கா தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாங்க காலையில் எழுந்தோமா ப்ரெஷ் பண்ணோமா முடிஞ்சால் காலையில் குளிச்சிக்கோங்க குளிக்கலைனா கூட பரவாயில்ல ஆனால் சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் முக்கியம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சரி மாடி வீடு இல்லாதவங்க தரையில் ஒம்பது முறை தோப்புக்கரணம் போடணுங்க தோப்புக்கரணம் சும்மா கிடையாதுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபாரின்ல அநேகமான கண்ட்ரீஸில் இந்த யோகாசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளாஸே எடுக்கிறாங்க இது டெய்லி கம்பல்சரி ஆகிட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த நம்ம தாங்க மறந்துட்டோம் இந்த தோப்பு கரணம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடிச்சிக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த பாயிண்ட் அந்த அக்கு ப்ரெஷர் நீங்கள் காதை பிடிச்சி இழுக்கும் பொழுது உங்களுடைய மூளை நரம்புகளை அடி தூண்டிவிட்டு சுறுசுறுப்படைய செய்யுங்க மந்தமாக இருந்தால் கூட சரி நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை இந்த தோப்பு கரணம் போடுங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் நீங்கள் தோப்புக்கரணம் போடும்போது உங்களுடைய லங்ஸுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும் உங்கள் லங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குவோம் இந்த விதத்தில் சுறுசுறுப்பு அடைவீங்க நீங்கள் பிடிச்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் அந்த காற்றை பற்றி இப்போ சொல்லிட்டேன் இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்குங்க உங்கள் லங்ஸு ஃபுல்லாக காத்து இருக்கிற மாதிரி மூச்சை இழுத்து வச்சுக்கோங்க ஒரு விஷயம் கவனிங்க நம்மளாம் இப்போது ஓடுற ஓட்டத்துக்கு மூச்சை கூட நம்ம சரியாக விடுறதில்லைங்க கொஞ்சமாக தான் உள்ளே இழுகிறோம் கொஞ்சமாக வெளியே வரும் அவ்வளவுதான் கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் பொழுதே இவன் இத்தனை கோடி முறை தான் மூச்சு விட வேண்டும் என்று கணக்கு போட்டு எழுதி கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் மூச்சை சிறப்பாக விடுறதன் மூலமா உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் மூச்சை நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லாக இழுத்து வெளியே விடுறீங்களோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு நாலு வாட்டி மூணு வாட்டி சாதாரணமாக விடுவோம் நம்ம மூச்சை சித்தர்கள் அவங்களாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் மூச்சு விடுறாங்க பார்த்துக்குங்க அப்போனா அவங்களுடைய டோட்டல் அவங்களுடைய மொத்தமான அவங்க வாழ்நிலை விட வேண்டிய மொத்த மூச்சையும் அவங்க விடணும் அப்படின்னாக்கா இரநூறு முந்நூறு ஆயிரம் வருஷம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு அவங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்களும் மூச்சு பயிற்சி செய்யுங்க உள்ள ஃபுல்லாக நீங்கள் மூச்சை இழுத்துக்கிட்டு வெளியில் விடும்போது மூச்சு உள்ளே இழுக்கும்போது மூக்கால இழுங்க மூச்சை நீங்கள் வெளியே விடும்போது வாய் வழியாக உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கிட்டு வாய் வழியாக மூச்சை விடுங்க புரிஞ்சிடுச்சா திரும்பவும் சொல்கிறேன் மூக்கால நீங்கள் மூச்சை இழுங்க ஃபுல்லாக எழுத்து உங்கள் லங்ஸில் வச்சுக்கோங்க மூச்சை நீங்கள் வெளியே விடும்போது உங்கள் வாயால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கிட்டே மூச்சை விடுங்க நமது உடலே காற்றால் ஆனது தாங்க இதை தாங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காற்று ராசிக்காரர்கள் இந்த காற்றின் மூலமா ஃபுல்லா இந்த மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியில விடுவதன் மூலமா வெளியே மூச்சை விடும் பொழுது நீங்க கேட்கும் அந்த விஷயங்கள் இந்த காற்றானது மற்ற நான்கு பூதங்களுக்கும் சிக்னலா சமிக்கையா ஒரு ஆர்டரா சொல்லுங்க எப்பா இந்த மாதிரிப்பா நம்ம நண்பரே நம்மள முக்கியமானவர் இதை கேட்டாரு இதை நான் செஞ்சே ஆகணும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காற்று மற்ற நான்கு போதல்கிட்டையும் பேசுங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாக்கா மற்றவங்க கேட்காம இருப்பாங்களா கட்டாயம் கேட்பாங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்து கிட்ட இருந்து கேட்டு புடிச்சு இழுத்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க உங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம் ரெகுலரா பொழுதே உங்களை நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும் மாற ஆரம்பிக்கும் நீங்க கேட்ட விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய விஷயம் வரும் ஒன்னுல நீங்க குளிக்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்க லைஃப்ல கிடைக்கிற எல்லா ஐடியாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காற்று ராசி பூஜையை செய்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெறலாங்க கோடி கணக்கில் பணம் வேணுமா கேளுங்க கார் வேணுமா பங்களா வேணுமா கேளுங்க ஆடை ஆபரண வேணுமா கேளுங்க தங்க நகை நட்டு எல்லாம் வேணுமா தாராளமா கேளுங்க நமது குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை சரியாகணுமா கேளுங்க குழந்தை அறிவுலையும் அழகுலையும் சிறந்த உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமா கேளுங்க தாராளமா கேளுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க நம்பணுங்க அதுதாங்க நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்பி நீங்க கேட்கும் போது தொடர்ந்து நீங்க செய்யும் இந்த காற்றானது மற்ற பஞ்சபூதங்களிடம் கேட்டு உங்ககிட்ட கட்டாயமா கொடுத்துருவாங்கங்க மறக்காம கேளுங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் கடவுள் ஜோதிடம் இது மூணுத்தையுமே நாங்க ரிலேட் பண்ணிட்டு எந்த மாதிரியான பலன்களை மக்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கான வீடியோக்களை நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்களை பாருங்க பலன் அடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல்ல கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்